ஹாய் குட்டீஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 2022 என்எம்எம்எஸ் கொஸ்டினோட மென்டல் அபிலிட்டி டெஸ்ட், அதாவது மேட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்த் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தேர்ட் த்ரீ கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம், பார்க்காதவங்க ஐ பட்டன் லிக் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோர்த் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்த் கொஸ்டினில் வந்து ஆல்ஃபாபெட் இருக்குது, ஆல்ஃபாபெட் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணும், கிடைச்சாதான் உங்களால் அதை சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட் இந்த சீரீஸை பாருங்கள், இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, அப்புறம் இங்கே டி இருக்குது, இங்கே சி இருக்குது, இங்கே எஃப் இருக்குது, இங்கே டி இருக்குது, இங்கே ஹெச் இருக்குது, இங்கே இ இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஏ பி சி டி இ, அப்போ இது வந்து எப்படி ஜம்ப் ஆனால் ஒரு லெட்டர் விட்டு ஜம்ப் ஆகுது எப்படிங்க? ஏலேருந்து பி போகுது, பிலேருந்து சி போகுது, சிலேருந்து டி போகுது, டிலேருந்து இ போகுது. அப்போ இதுலேருந்து ஜம்ப் ஆகி இங்கே என்ன வந்திருக்கும்? எஃப் வந்திருக்கும், ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்கிற நம்ம இங்கே ஜம்ப் எப்படி ஆகுங்க? இங்கே பிலேருந்து சியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு டி வந்திருக்காங்க, டிலேருந்து இயை விட்டுட்டு இயை விட்டு எஃப் வந்திருக்காங்க, எஃப்லேருந்து ஜி விட்டுட்டு ஹெச் வந்திருக்காங்க, ஹெச்லேருந்து ஐ விட்டுட்டு ஜே வருவாங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே எஃப். அப்போ ஜே எஃப்ன்றது தேர்ட் ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் பாருங்க. ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து டி, டிலேருந்து இ, இலேருந்து எஃப். அதே மாதிரி பிலேருந்து சியை விட்டுட்டாங்க டி, டிலேருந்து இயை விட்டுட்டாங்க எஃப், எஃப்லேருந்து ஜி விட்டுட்டாங்க ஹெச், ஹெச்லேருந்து ஐ விட்டுட்டாங்க ஜே, ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஜே எஃப். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.